கைஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. டோங்கியோட பேரரசிக்கு குழந்தை இல்லை, அதனால பெண் குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சு அடுத்த இளவரசியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த எக்ஸாமை ஒரு ஆண் குழந்தை எட்டி பார்க்குறான், அவனை துரத்தி விட்டுடுறாங்க. இதுலயே தெரியுது பெண்களுக்கு இவ்வளோ மரியாதை, ஆண்களுக்கு எவ்வளோ மரியாதைன்னு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்பா சிவானிக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அப்பாட்ட பேசி அனுப்பிட்டு மேதுவா நம்ம பாடி கார்டு கிட்ட கேட்குறா, உனக்கு சந்திரன் தெரியுமா அப்படின்னு கேட்குறா. தெரியுமே, மூ ஃபேமிலியோட 8வது மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. என்ன மாஸ்டரா? ஆமாமா, அவரே தான். நான் இப்போ அவரை பார்க்கணும், எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கவோ, இன்னைக்கு ஹெரைம் எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம் எழுத வந்திருப்பாரு, அரண்மனையில தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றா அந்த பாடிகார்ட் பனிப்பெண். நம்ம இவ்வளவு பனிப்பெண்ணே சொல்லுவோம். என்ன ஹெரோம் எக்ஸாமா அப்படின்னு முழிக்கிறா சிவானி. ஆமா, பேரரசியோட அரண்மனையில இது ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்றா. உடனே இவளுக்கு கோவம் வந்துருது. எப்படி அரசரை போய் எக்ஸாம் எழுத விடுவாங்க அப்படின்னு செம்ம டென்ஷனா வேகமா நான் பார்க்க போறேன் அப்படின்னு ஓடுறா. எங்க போறீங்க இளவரசி அப்படின்னு பனிப்பெண் கேட்கவும், கோவத்துல என் புருஷனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. இது எக்ஸாமுக்காக ஊர்ல இருக்க எல்லா ஆண் அழகன்களும் வந்திருக்காங்க. இவரு தான் நம்ம சந்திரனோட அண்ணன் கலை. தோ பக்கத்துல வராரு பாருங்க, நம்ம சிங்கக்குட்டி சந்திரன். சும்மா வீர நட போட்டுட்டு ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. இத சிவானி பார்த்துட்டு சந்திரா சந்திரான்னு கத்திட்டு இருக்கா. பனிப்பெண் கத்தாதீங்க கத்தாதீங்க அப்படின்னு சொல்றா. இவளை பார்த்ததும் சுத்தி இருக்க எல்லாரும் இளவரசி வணக்கம் அப்படின்னு தலை வணங்குறாங்க. இத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது, ஆச்சரியமும் ஆகிடுது. ஏன்னா போன சீசன்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம், இவன் நடந்து போனா யாரும் மதிக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போலாம் இவளை அவ்வளோ தாங்குறாங்க, மரியாதை எல்லாம் பலமா இருக்கு. இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. இப்ப பனிப்பெண், ஐயோ இளவரசி ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நிச்சயம் கூட ஆகல, இப்படி இருக்கப்போ யாரோ ஒருத்தர புருஷன்னு சொல்றீங்களே, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு கத்துறா. இப்போ சிவானி, அட சும்மா இரு, உனக்கு இதெல்லாம் புரியாது, நான் இன்னொரு நாள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து சந்திரனை பார்த்துட்டே கத்திக்கிட்டே இருக்கா. இங்க சந்திரன் யாரு என் பேரு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு முழிச்சுட்டே பாக்குறான். இப்போ அங்க வேலையாட்கள்லாம் வரிசையா வந்துட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு எப்படியாவது எக்ஸாம் ஹால்குள்ள போயிடலாம் அப்படின்னு அவங்க பின்னாடி குழிஞ்சிட்டே போறா. இப்போ அந்த வேலையாட்கள்லாம் பார்த்துட்டு, ஐயோ இளவரசி நீங்களா அப்படின்னு கீழே மண்டி போட்டுடுறாங்க. ஹட, என்னடா இந்த ஐடியாவும் போச்சா, இனிமே எப்படி நான் உள்ள போறது அப்படின்னு புலம்புறா. இப்போ ஒரு பொண்ணு வராங்க, இவங்க தான் அஃபீஷியல் சூ, இவங்க தகவல் பரப்பு செயலாளர். ஸோ இவங்களை நம்ம ஒரு ஸ்டாஃப் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஸ்டாஃப் வந்து, என்ன இரண்டாம் இளவரசி இங்கே நிற்கிறீங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வாங்க, எக்ஸாம்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடடா, இதைத்தானே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சந்தோஷமாக, போங்க போங்க பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகிறா. இந்த ஸ்டாஃப் தான் பேரரசியோட தகவல் பரப்பு செயலாளர். என்ன தகவலா இருந்தாலும் இவங்க தான் பரப்புவாங்க. சோ பேரரசி இவங்க சொல்றத கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இவ யோசிச்சுக்கிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கா. இவ கொஞ்சம் உயர்ந்த பொசிஷன்ல இருக்கனால கொஞ்சம் கொழுப்பு அதிகமாவே இருக்கும். அடுத்த சீன்ல நம்ம சந்திரனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அடிபட்டு பழைய விஷயம் எல்லாம் மறந்துருக்கும். அதனால டோங்கியோ நாட்டுல இருக்க விதிகள்லாம் சுத்தமா புரிஞ்சிருக்காது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமா கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். என்ன இங்க சட்டம் எல்லாம் இப்படி இருக்கு, ஆண்கள் பெண்கள் சமம்னு வச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும், அதை விட்டுட்டு ஆண்கள் பெண்களுக்கு கீழேன்னு சொல்றாங்களே, இது எல்லாத்தையுமே நான் மாத்த முயற்சிக்கிறேன் அப்படின்னு தனியா நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இப்ப சிவானி வேகமா வந்து சந்திரன் கிட்ட பேசுறா. சந்திரா, எக்ஸாம் நல்லா பண்ணு, சீக்கிரம் செலக்ட் ஆகிடு, எக்ஸாம் ஹால்ல என்ன வந்து பாரு, நான் உனக்கு சைகை பண்றேன், அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடு அப்படின்னு பேசுறா. இவளை பார்த்ததும், இரண்டாம் இளவரசி நீங்களா, தப்பா பேசாதீங்க அப்படின்னு சந்திரன் சொல்றான். என்ன இளவரசியா? சந்திரா, நான் தான் சிவானி அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, சந்திரனுக்கு என்னாச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு யோசிக்கிறா, ஃபீல் பண்றா. இப்போ அந்த பக்கம் நிறைய ஆளுங்க போறதை பார்த்துட்டு, ஹோ நிறைய பேர் இருக்காங்கன்னு பாக்குறியா, சரி சரி விடு விடுன்னு சொல்லிட்டு, ஏய் போங்க போங்க நல்லா வேலையை பாருங்க, இளவரசி சொல்றேன்ல நல்லா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு திரும்புறா. சந்திரன் அவன் பாட்டுக்கு போயிடுறான். சந்திரா என்ன போற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு ஃபீல் பண்றா. அடுத்த சீன்ல யார் நல்லா டீ போடுறாங்கன்னு எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ சிவானி எல்லாரோட டீயும் பார்த்துட்டு, என்ன சுத்தமா இல்ல ரிஜெக்ட், நீ என்ன உள்ள கையை விட்டு இருக்க ரிஜெக்ட், நீ என்ன முடிய உள்ள போட்டு வச்சிருக்க ரிஜெக்ட்,
நீ என்ன சுத்தமாகவே இல்லை, பார்க்கவே நல்லா இல்லை, டெக்கரேஷனே இல்லை, ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாத்தையுமே அவ பாட்டுக்கு ரிஜெக்ட் ரிஜெக்ட்னு சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ ஒருத்தன் வேணும்னே சந்திரன் டீயை தட்டி விட்டுடுறான். அது சிவானி மேலே பட்டுறது. அவளுக்கு செம்ம கோவம் ஆயிடுது. என் மேலே டீயை ஊற்ற உனக்கு எவ்வளோ தைரியம், ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை ரிஜெக்ட் பண்ணிடுவா. தட்டி விட்டவன் யாருன்னு ஞாபகம் இருக்கா? போன சீசனில் சந்திரன் அப்பாவோட செகண்ட் வைஃபோட கள்ள காதலன் தான் இவன். இந்த காலகட்டத்துல இவன் யார் அப்படின்னா, இந்த அபிஷியல் சூ இருக்கால தகவல் பரப்பு செயலாளர், அவளோட அண்ணன் தான் இவன். இப்போ சிவானி வேணும்னே நான் ட்ரெஸ் மாத்தணும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சந்திரனை ரூமுக்கு கூட்டிட்டு போறா. இங்க வந்து இவன் இளவரசி இளவரசி சொல்லுங்க இளவரசி அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை இளவரசி இளவரசினே சொல்லவும் நம்ம கிட்ட நடிக்கிறாரோ, ஒருவேளை விளையாடுறாரா அப்படின்னு யோசிக்கிறா. இல்ல இவர் என் சந்திரன் இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே சந்திரன் பக்கம் வரா. சரி நெஞ்சில தழும்பு இருக்கான்னு பாப்போன்ட்டு உன் ட்ரெஸ்ல தானே ஈரமா இருக்கு, நீயும் ட்ரெஸ் மாத்து அப்படின்னு சொல்றா. எப்படி இளவரசி ஒன்னா ட்ரெஸ் மாத்துறது, காமெடி பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு கிண்டல் பண்றான் சந்திரன். இப்ப சிவானி முறைக்கவும் அவனும் அவனோட கோட்டை அப்படியே கழட்டிட்டு சிவானி பக்கத்துல வரான். இப்போ சிவானி அதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனோட டிரெஸ் எடுத்து பாத்துறா. உள்ள தழும்பு இல்ல, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், உள்ளக்க தழும்பு இல்ல. ஐயோ இவன் சந்திரன் இல்லையே, இவன் என்னோட சந்திரன் இல்ல போலயே, ஆளை மாத்தி வந்துட்டோமே, போச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஓட பாக்குறா. இப்போ சந்திரன் அவ கைய புடிச்சு இழுக்கிறான். யாரு இவ, இவளுக்கு என்ன பத்தி தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ சிவானி திரும்ப ஓட பார்க்கவும் அவ கைய இறுக்கமா புடிச்சிட்டு, நீங்க தானே இளவரசி ட்ரெஸ் மாத்த சொன்னீங்க, இன்னும் நான் மாத்தவே இல்லையே, அதுக்குள்ள ஓடுறீங்க அப்படின்னு கிண்டல் பண்றான். இல்ல இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பார்க்க வந்தது வேற ஆள, நீங்க இல்ல அப்படின்ட்டு ஓடுறா. இப்போ வழி தெரியாம ஜன்னல்ல குதிக்க போறா. இத பார்த்துட்டு சந்திரன் முழிக்கிறான். என்ன இளவரசிக்கு அரண்மனையோட வழி தெரியலையா அப்படின்னு. தெரியலையா, ஒருவேளை என்ன மாதிரி அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்து செலக்ஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரெஸ் இல்லாம செக் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரெஸ்க்குள்ள ஏதாவது ஆயுதம் எதுவும் வச்சிருக்காங்களா அப்படின்னு பரிசோதனையெல்லாம் பண்ணுவாங்களாம். இதை வந்து ஸ்டாஃப் சிவானி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதே, இங்க கண்டிப்பா அவர் இருப்பாரு, தழும்பு வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட்ஸ் எல்லாம் ட்ரெஸ் மாத்திர இடத்துக்கு போயிட்டு எல்லாரையும் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டே இருப்பா. இத சந்திரன் கவனிக்கிறான். என்னடா ஒரு நிழல் மாதிரி தெரியுது அப்படின்னு கவனிக்கிறான். கரெக்டா அவன் நிக்கிற அந்த கதவை திறக்கிறான். இவன் டொம்னு உள்ள விழுந்துருவா. இந்த கேப்ல யாரோ சிவானியோட அந்த பெர்ஃபியூம் பேக சந்திரனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டுருவாங்க. இப்போ சிவானி வந்து உலகவும் ஐயோ இளவரசின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் பொண்ணுங்க மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸு மூடிக்கிட்டு ஓடுறாங்க. உடனே இப்போ சந்திரன் இவ்வளவு தர தரன்னு இழுத்துட்டு வந்து, என்ன பழக்கம் இது, பசங்க ட்ரெஸ் மாத்துறதை எட்டி பாக்குற பழக்கம் அப்படின்னு திட்டுறான். நான் எங்க எட்டி பார்த்தேன், நான் இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கேன், நீங்களாம் ஒழுங்கா இருக்கீங்களான்னு கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சந்திரன் செம்மைய திட்டுறான். என்ன ரொம்ப தான் பண்றப்ப, நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. இப்போ சந்திரனுக்கு தலைவலி எடுக்குது. ஆரம்பத்துல சோல் சப்ரசிங் ஆர்ப் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சிவானி சொல்லிருப்பா. அது அவனுக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு முழிச்சு பாக்குறான். சிவானி எதிரில நிக்கிறா. ஹே சிவானி அப்படின்னு ஆசையா பாக்குறான். இவ அவளோட கைய பிடிச்சிக்கிறான். இவள பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம். இவளுக்கும் நம்ம சந்திரா தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு, சந்திரா வந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். வேகமா ஆசையா அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. நான் உன்னை இவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு ஹக் பண்ணி கிஸ் பண்றா. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ கிஸ் பண்ணிட்டே இருக்கப்போ இந்த உலகத்துல இருக்க மாஸ்டர் சந்திரன் வந்துடுறாரு. சிவானிய தள்ளி விட்டுட்டு இளவரசி என்ன பண்றீங்க அப்படின்னு கோவமா கத்துறான். இவளுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன நடக்குது, சந்திரனுக்கு எல்லாமே மறந்துருச்சா, இவன் தானே என் சந்திரன், அப்புறம் ஏன் என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு கஷ்டமா யோசிக்கிறா சிவானி. சந்திரன் இவளை பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்கான். இப்போ ஸ்டாஃப் வந்து சிவானிய கூட்டிட்டு போயிடுறாங்க. சந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல, யாரு இவங்க, இவங்க எதுக்கு என்ன கிஸ் பண்றாங்க அப்படின்னு முழிக்கிறான். அடுத்த சீன்ல எல்லாருமே பேரரசிய பார்க்க வெயிட் பண்ணிட்டே கீழே குனிஞ்சிட்டு இருக்காங்க. இவன் தான் நம்ம பேரரசியோட அசிஸ்டன்ட். பா செம்ம அழகா இருக்கான்ல, இவன் என்ன இவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்னு சிவானி ரசிச்சு பார்த்துட்டே இருக்கா. இப்போ பேரரசி வராங்க. யாருடா இந்த பேரரசி அப்படின்னு பார்த்தா, அடேங்கப்பா இவங்க நம்ம சிவானி மாதிரியே இருக்காங்க. இத பார்த்துட்டு சிவானிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. யாரா இவங்க, நம்மள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு முழிக்கிறா. இவங்கதான் நம்ம நந்திதா சிவானியோட
அத்தை பொண்ணு. நம்ம சிவானிக்கும் இவங்க தான் அத்தை பொண்ணு, கசின். இதோட எபிசோட் 1 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 2 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இல்ல நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதை நான் மாத்திக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எனக்காகவும் நான் போடுற எஃபர்ட்காகவும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரலைன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா ப்ளீஸ் அதை மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.